டெய்லி சிட்டிக்குள்ள ஸ்கூட்டர் ஓட்டி போர் அடிக்குது, இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா ட்ரை பண்ணுவோமா? மக்களே, 450cc-ல ஒரு மாஸ்டர் பீஸ் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஏப்ரலா ஆர்எஸ் 457 தான். இந்த ஏப்ரலா ஆர்எஸ் 457 பற்றி ஒரு டீட்டெயிலான வாக்ரவுண்ட் போட்டிருந்தோம். பட் இந்த பைக் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத இன்றைக்கி நம்ம செக் பண்ண போகிறோம். இது வந்து ஜஸ்ட் ஹைவே டெஸ்ட் மட்டும் கிடையாது, சிட்டிக்குள்ளே ஓட்ட போகிறேன். சிட்டிக்குள்ளே ஓட்டி டே டு டே கம்யூட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஹைவேல எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத ஒன் பை ஒன் பார்ப்போம். மக்களை நம்ம கூட ஏப்ரலா ஆர்எஸ் 457 இருக்கு. இப்போ நம்ம வந்து சிட்டி டெஸ்ட் பண்ண போகிறோம். சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, டெய்லி கம்யூட் பண்ணுறதுக்குலாம் நல்லா இருக்குமா அப்படின்றத பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணுவோம். 270 degree கிராங்க், எக்ஸாஸ்ட் நோட் பயங்கரமாக இருக்குது, கிளச் ஆக்சஸ் ஸோ ஸ்மூத், கியர் மட்டும் கொஞ்சம் ரஃபாக ஃபீல் ஆகுது. செக் பண்ணி பார்ப்போம், போகலாம். ஸ்போர்ட்ஸ் மோடில் இருக்குது ட்ராக்ஷன் கண்ட்ரோல். ஸோ வித்தவுட் ஆக்சலரேஷன் 10 km/h வரைக்கும் போகுது, பிரச்சனை இல்லை. வெயிட் வந்து பெரிய இஷ்யூவாக தெரியல, பிகாஸ் நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 10-12 km ஓட்டிட்டேன். சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது, ஹேண்டியாக இருக்குது, ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஓகே. பட் ஹேண்டில் பார் வந்து ஒயிடாக இருக்கனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக கட் பண்ணி ஓட்டுறதுக்கு இட்ஸ் டிஃபிகல்ட். மிச்சப்படி நல்லா இருக்குது. 5000 ஆர்பிஎம் வரைக்கும் சட்டலாக இருக்குது, 5000 ஆர்பிஎம் மேலே பவர் காமிக்குதுன்னு சொல்லலாம். பட் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ரோட்ஸில் ஓட்டுறதுக்கு ஓகே ஃபைன். பட் ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் லைட்டாக பிட் லெவல் ஹெவினஸ் ஃபீல் ஆகுது. ரியர் பிரேக்ஸும் ஃப்ரண்ட் பிரேக்ஸும் சேர்த்து டேப் பண்ணும்போது எஃபிஷியன்சி இஸ் குட். ரியர் பிரேக்ஸ் மட்டும் பார்க்கும்போது அதுவும் நல்லா தான் இருக்குது. பவர் நினச்சோன்னே வெளியெடுக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்லோ ஸ்பீட்ஸில் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இங்கே பாருங்கள், காலையில் கீழே ஊண்டில் நல்லாயிருக்கு. அந்த பவர் டு வெயிட் ரேஷியோ மேட்டர்ஸ். ஒவ்வொரு விஷயத்தையுமே யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அது ரோட்ஸில் நமக்கு தெளிவாகவே தெரியுது. டேர்ன்ஸ் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது, பிகாஸ் ஒய்டாக ஹேண்டில் பார்னால யூ-டர்ன் எடுக்கும்போது சிட்டிக்குள்ளே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், 5000 RPM இப்படின்றதுக்குள்ளே ஆல்மோஸ்ட் 70-80 க்ராஸ் பண்ணிடுச்சு. ஸ்லோ ஸ்பீடில் சிட்டிக்குள்ளே மேனேஜ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ ஸ்டாப் அண்ட் கோ டிராஃபிக்கில் வந்து மேனேஜ் பண்ணுறது ஈஸி தான், பட் ஹீட்டிங் மட்டும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ வரேன், இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து வெயிட் பெரிய விஷயமா தெரியல, ஈஸியாக ஓட்ட முடியுது. பட் ஆனால் அந்த டை இந்த இடம் மட்டும் கொஞ்சம் பெயின் ஃபீல் ஆகுது, அதை எடுத்ததுலேருந்து கொஞ்சம் எனக்கு ஃபீல் ஆக செய்யுது. பட் ப்ராப்பர் போஸ்டரில் இருந்தோம் அப்படின்னா அந்த பேக் பெயின் இந்த மாதிரி எதுவும் வராது. பட் ஆனால் இந்த இடத்துல வந்து நீங்கள் எஃபோர்ட்டை பூரா அந்த இடத்துல தான் போடுறீங்க. இப்போ ஃபுல் பாடி எஃபோர்ட்டுமே வந்து அந்த ஹேண்டில் பாரில் அந்த கையில் தான் இருக்குது. ஸோ அதனால் அது கொஞ்சம் பெயினாக ஃபீல் ஆகுது. ஸ்லோ ஸ்பீட்ஸ்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு இட்ஸ் குட் அண்ட் பெட்டர். சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு நம்ம மேஜராக பார்க்குறது வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹீட் தான். வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து 175 kg தான் கொடுத்துருக்காங்க, இட்ஸ் ஈஸி டு மேனேஜ். மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அந்த ட்ரைடர் ட்ரையாங்கிளுமே கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது, ரொம்ப லீன் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்காது. அக்கேஷனலாக சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும், டெய்லி சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறது பெட்டராக தான் இருக்கும். பட் அது வந்து உங்களோட ஹைட் அண்ட் வெயிட்டை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. சிட்டி ரைடில் நான் ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டிஸ், ஆர்எஸ் 457 சைட் மிரர்ஸ் ஓப்பன் பண்ணி விட்டு ஓட்டணும் அப்படின்னா அது ரொம்ப ஒய்டாக இருக்கும், நீங்கள் ரொம்ப கான்சியஸாக ஓட்டணும், இல்லைனா ஈஸியாக தட்டி விட்டு போயிடுவாங்க. ரெண்டாவது விஷயம், ஆர்எஸ் 457 விட்த் அதிகனால சிட்டிக்குள்ளே மேனேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்குறீங்க அப்படின்னா ரொம்ப காஷனாக நீங்கள் ஓட்டணும், பட் போக போக பழகி. மூணாவது விஷயம், ஹீட்டிங். நார்மலாக நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது 200cc பைக்கே ஹீட் ஜென்ரேட் பண்ணுது, இது வந்து 457 பேரலல் ட்வின் சிலிண்டர் இன்ஜின்னால ஹீட் வந்து கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. நார்மலான டிராஃபிக்ஸில் ரொம்ப நேரம் ரைட் பண்ணாலும் ஹீட் ஜென்ரேட் ஆகுது, அதே மாதிரி ஹெவி டிராஃபிக்ஸில் கொஞ்சம் நேரம் ஓட்டினாலும் ஹீட் ரொம்ப ஜென்ரேட் ஆகுது. ஹீட் வந்து பயங்கரமாக டெசிபேட் பண்ணுது, வெளியே தள்ளுது, பட் அது வந்து டேரெக்டாக நம்மளோட தையில் அடிக்குது. டிராஃபிக் ரைட்ஸில் இன்ஜின் அதிகமாக ஹீட் ஆகுதுன்றதை நம்ம பெரிய இஷ்யூ சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் இந்த ஹீட்டிங்கை நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக பேர் பண்ணி ஓட்டிக்கோங்க. ஸோ நீங்கள் டெய்லி சிட்டி ரைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. மக்களை, ஏப்ரல் ஆர்எஸ் 457 47 hp 43 nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பேரலல் ட்வின் சிலிண்டர் இன்ஜினை டெஸ்ட் பண்ணக்கூடிய கரெக்டான ட்ராக்ல தான் நம்ம இருக்கோம். செக் பண்ணிடலாமா? வாங்க.
மக்களை ஏப்ரலில் ஆர்எஸ் 457 ஒரு ஹைவே ட்ராக்குக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பிகாஸ் இந்த பைக்கை இந்த ட்ராக்கில் செக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். சிட்டிக்குள்ளே ஓட்டுறது ஓகே, பட் இந்த மாதிரி ட்ராக்கில் தான் இந்த பைக்கை வந்து இதோட ஃபுல் பொட்டன்ஷியலை செக் பண்ண முடியும். ஸோ லெட் சி, ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த எக்ஸாஸ்ட் நோட் வந்து ஒரு சூப்பர் கனெக்ஷனை கொடுக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த பைக்கோட கியர் ஷிஃப்டிங்குமே வந்து அந்த ஒரு சூப்பர் பைக் ஃபீலை வந்து கொடுக்கும். ஹோல் பைக்குமே ஒரு ஷேக் ஆகும். அதனால் எனக்கு ஒரு மினி சூப்பர் பைக் ஃபீல் கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஒரு டிஃப்ரெண்ட் கனெக்ஷன் இந்த பைக்கோட எனக்கு இருக்குது. நான் வந்து ஓட்டும் போதே வந்து நிறைய பைக்ஸ் ஓட்டியிருக்கேன், பட் ஆனால் அந்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கனெக்ஷன் இந்த பைக்கில் கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணிடலாமா? போகலாம். ஸோ அந்த கிலோமீட்டர்ஸ் வந்து 0 ஒன் 2 3 கவுண்ட் ஆக மாட்டேது, டேரெக்டாக 4 or 5 தான் ஸ்டார்ட்டே ஆகுது. 1500 RPM வந்து பைக் மூவ் ஆயிடுது. 3000 வரைக்கும் சாஃப்டாக இருக்குது. 3000+ போகும்போது கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் டேங்க்கில் ஃபீல் பண்ண முடியுது. 4000 வைப்ரேஷன் கொஞ்சம் ஹெவியாக தெரியுது டேங்க்கில், ஃபுட் பெக்ஸில், பட் ஹேண்டில் பாஸில் பெருசாக தெரியல. 5000 அட்டைன் பண்ணியாச்சு, ஃபஸ்ட் கியரில் இருக்கும். 6000, 7000, 8000 வந்து வைப்ரேஷன்ஸ் டேங்க் அண்ட் ஃபுட் பெக்ஸில் இருக்குது. ஃபைன், பட் ஆனால் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ரேஞ்ச் வந்து இங்கே மாறும் அப்படின்னா 5000 RPM மாறிடும். 4000 வரைக்கும் ஒரு மாதிரி பவர் காமிக்கும், கிராஜுவலாக ஸ்லோவாக இருக்கும். இப்போ பார்க்கலாம். 5 தாண்டினோம் அப்படின்னா எக்ஸாஸ்ட் நோட்டும் சரி பர்ஃபார்மன்ஸும் சரி அக்ரெசிவாக மாறிடுது. அப்படி தான் சொல்லணும், நல்லாயிருக்கு. பயங்கரமாக கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க இந்த பைக்கை. ரெடி பண்ண விதம் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. அந்த ஒரு கனெக்ஷன் ஆல்ரெடி சொன்னேன் தெரியுமா உங்களுக்கு, அந்த கனெக்ஷன் வந்து வேற மாதிரி இருக்குது. இப்போ ஏப்ரல் ஆர்எஸ் 457 கியர் பை கியர் ஸ்பீட் செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் கியரில் எவ்வளோ போகுது, செகண்ட் கியரில் எவ்வளோ போகுது, தேர்ட் கியரில் எவ்வளோ போகுது அப்படின்றத பார்ப்போம். போகலாம், 3, 2, 1 கோ. மேக்ஸ் 63, 90. ஸோ இந்த டெஸ்டிங் வந்து இந்த பைக் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத செக் பண்ணுறதுக்கான ஒரு டெஸ்டிங் தான். இதை வந்து ரோட்ஸில் ட்ரை பண்ணாதீங்க, இட்ஸ் நாட் அட்வைசபிள். ஸோ ஆர்எஸ் 457 பிரேக்ஸ் செக் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வந்து ரெயின், ரோட் அண்ட் ஸ்போர்ட்ன்னு சொல்லி மூணு லெவல் ஆஃப் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ரெயின் மோடில் இருக்கோம், பிரேக்ஸ் எப்படி இருக்குன்றத பார்ப்போம், கண்ட்ரோலும் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஒரு 100 கிளாக் பண்ணிக்கலாம். ரியர் பிரேக்ஸ் ஸ்லோ பைட்டிங்காக தான் இருக்குது, பட் ஸ்டாப்பிங் ஓகே. இப்போ 120 கிளாக் பண்ணுவோம். 120 ரியர் பிரேக்ஸ் நான் ட்ரக்குக்கு முன்னாடியே நின்றும் நினச்சேன், பட் ஆனால் பைட்டிங் வந்து ஓகே. பைட்டிங்கும் பெருசாக ஆக மாட்டேங்குது, ப்ளேவும் ஸ்டாப்பிங்கும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. அப்படி தான் சொல்லணும். ரியர் பிரேக்ஸ் அதை நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஹை ஸ்பீட்ஸில் வந்து ரியர் பிரேக்ஸை மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க, ஒரு சப்போர்ட்டிங் வச்சுக்கோங்க. பட் ஃப்ரண்ட் பிரேக்ஸை நல்லா யூஸ் பண்ணலாம். லெட் சி, ஃப்ரண்ட் பிரேக்ஸ் பார்ப்போம். 100 ஃப்ரண்ட் பிரேக்ஸ் வேற மாதிரி. டுவல் சேனல் ஏபிஎஸ் சூப்பர் மோட்டோ ஏபிஎஸும் இருக்குது, உங்களுக்கு என்ன நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ 120 ஃப்ரண்ட் பிரேக் செட் பண்ணுவோம். 120 ஃப்ரண்ட் பிரேக்ஸ் பயங்கரமான ஸ்டாப்பிங். 120 to 0 பாருங்கள் எவ்வளோ நேரத்தில் நடந்திருக்குன்னு சொல்லி வேற மாதிரி நைஸ். இந்த ஆர்எஸ் 457 கிரவுண்ட் கிளியரன்ஸ் 160 mm கொடுத்துருக்காங்க. பெரிய ரேம்பாக இருக்கட்டும், பெரிய பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ஸாக இருக்கட்டும், ஈஸியாக டேக்கிள் பண்ணி போக முடியுது. சோலோவாக சிட்டிக்குள்ளே ரைட் பண்ணும்போது இட்ஸ் வெரி ஈஸி. அட் த சேம் டைம் பிள்ளையனோட ரைட் பண்ணும்போதும் சேடலோட லெவல் வந்து கீழே இறங்காதனால கீழே தட்டுற இஷ்யூ இந்த பைக்கில் இல்லை. இந்த மோட்ஸ்னால பவர் எதுவும் டிஃபர் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணுவோம். பவரில் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ரெயின், ரோட், ஸ்போர்ட்ஸ் மோட்னால பவரில் பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. சேம் பவர் ஸ்போர்ட்ஸ் மோட்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. அதனால இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் காண்டி அவங்க கொடுத்துருக்காங்க. பவர் டிஃப்ரென்ஸ் இருக்குமோன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா
அதை வந்து மறந்துடுங்க. அப்படி ஒரு விஷயம் இந்த பைக்கில் இல்லை. இந்த ஆர்எஸ் ஃபோர் ஃபைவ் செவனில் லோ அண்ட் டார்க் வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 2000 கியர் போட்டு போமே, 2000 கியர் போட்டேன், மூவ் பண்ணுறேன். ஆனால் செம்ம ரிசல்ட்ஸ் எனக்கு இருந்துச்சு, பயங்கரமாக ஃபீல் பண்ணேன். 5th கியர்லாம் போட்டுட்டு அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. அவங்க 2nd கியரில் மூவ் பண்ணுறேன், 2nd கியரில் போட்டு மூவ் பண்ணாலும் செயின் சட்டரிங்கோ இன்ஜின் டேம்பரிங் அந்த மாதிரி இந்த விஷயம் இல்லை. அதே மாதிரி நல்லா ஸ்பீட் பண்ணுங்கள், 6th கியரை போட்டு உங்களால் 30 அந்த ரேஞ்சில் க்ரூஸ் பண்ண முடியும். அதான் ஒரு ப்ராப்பர் ஸ்போர்ட்ஸ் டிஎன்ஏ அப்படின்னு நம்ம சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம். 6th கியர் போட்டாச்சு, ஸ்லோ பண்ணுறேன், நல்லாவே ஸ்லோ பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 50 கிலோ கொண்டு வந்துடுறேன் நான். ஓகே, எதா எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லைங்க. இந்த தட தடனை அடிக்கிறது வைக்கிறது எதுவுமே இல்லை. என் பாரு போயிட்டுருக்கோம், 50 கிலோ கொண்டு வரேன் நான் திரும்ப, 50 கிலோ வந்துட்டேன். நான் சடனாகவும் கொடுத்து பார்க்குறேன், 50 கிலோ. ஆஹா, நோ நோ வே, வாட் அ கேலிபரேஷன், த கேலிபரேஷன் லெவல் இஸ் டேம் குட். அதே மாதிரி பவர் லாகுமே வந்து பெருசாக ஃபீல் ஆகல. 6th கியர்லேருந்து 50லேருந்து ஆல்மோஸ்ட் 70 வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த மிட்ரேஞ்சில் மட்டும் நம்ம 6th கியரில் இருக்கோம். நான் பாருங்கள், 50 வந்துட்டேன், 50 இங்கேருந்து அந்த 70 ரீச் பண்ணுற வரைக்கும் ஒரு மாதிரி ஸ்லோவாக மூவ் ஆகுது. பட் அந்த 70 கிராஸ் பண்ணோடனே பர்ஃபார்மன்ஸ் வந்து ஹிட் ஆகுது. அப்படி தான் சொல்லணும், 90 போனோடனே ஆல்மோஸ்ட் அதோட ரேஞ்ச் பிடிச்சிருது, இட்ஸ் குட். ஏப்ரல் ஆர்எஸ் 457 0 to 60 எவ்வளோ நேரத்தில் போதுன்னு பார்ப்போம். 3 2 1 கோ. டூ ஃபாஸ்ட் அண்ட் டூ குயிக். ஃபர்ஸ்ட் கியரில் 60 போயிடுச்சு. ஃப்ரண்ட் வீல் வந்து கிளச்சை ப்ராப்பராக விட்டுட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட் வீல் பாப்பப் ஆயிரும். அந்த லெவலுக்கு பிளண்டி ஆஃப் டார்க், சான்ஸே கிடையாது. இப்போ 0 to 100 பார்ப்போம். 3 2 1 கோ. சான்ஸ்லெஸ், பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுது. ஒவ்வொரு ஆர்பிஎம்லேயும் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த கனெக்ஷன் ஃப்ளோ இஸ் நைஸ். எவ்வளோ செகண்ட்ஸில் போச்சு அப்படின்றத ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க. இதுதான் ஏப்ரலா ஆர்எஸ் 457ஓட பர்ஃபார்மன்ஸ் செக். ஆர்எஸ் 457 ஹேண்டில் பார்ஸ் ஒய்டாக தான் இருக்குது, பெட்டர்னு சொல்லலாம், குட் ஆர் கிரேட்னு சொல்ல முடியாது. ஸோ சிட்டி ரைடில் மேனேஜ் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். அட் த சேம் டைம் யூ டர்ன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். ஏப்ரல் ஆர்எஸ் 457ஓட வைப்ரேஷன் செக் பண்ணுவோம் வாங்க. மூவிங் ஆர்பிஎம்ஸில் பெருசாக தெரில, 3000 4000 டேங்க் லெவல் பிட் லெவலில் தெரியுது. பட் அது 5000 6000 போகும்போது அது எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்படி தான் சொல்லணும், 5000 அரௌண்ட் 5000 வரைக்கும் கூட உங்களுக்கு வைப்ரேஷன்ஸ் பெருசாக தெரில. இந்த அரௌண்ட் 5000 ஆர்பிஎம்ல வைப்ரேஷன் தெரியாத ஒரு விஷயமே பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாம். மார்க்கெட்டில் காம்படிட்டர்ஸாக இருக்க மாடல்ஸில் போய் பார்த்தோம்னா வைப்ரேஷன் லெவல் வில் பி ஹை அண்ட் ஹெவி ஒயில் கம்பேரிங் டு திஸ் மாடல். இது நல்லா இருக்குது. 5000 வரைக்கும் பெருசாக தெரியல. 5000 கிராஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி ஹேண்டில் பார், ஃபுட் பெக்ஸ் அண்ட் டேங்க் அண்ட் மேக்ஸிமம்ல வந்து சீட்டில் லைட்டாக தெரியுது. ஸோ அதனால் அபவ் 5000 ஆர்பிஎம்ல யூ வில் ஃபீல் வைப்ரேஷன். ஆர்எஸ் 457ஓட சஸ்பென்ஷன் ஹார்ட்வேர்ஸ் டாப் நாச். அதே மாதிரி சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட்டுமே பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்டிஃப்னு சொல்ல முடியாது, ஆல்மோஸ்ட் ஒரு 65% வரைக்கும் கம்ஃபர்ட் ஸ்டேட்டில் தான் இருக்குது. 35% வந்து ஸ்டிஃபர் பார்ட்னு சொல்லலாம். பட் சின்ன சின்ன அண்டுலேஷன்ஸ் பார்த்தோம்னா வந்து கம்ஃபர்டபுளாக இம்பாக்டை மேலே தெரிய விடாத அளவுக்கு டேக்கிள் பண்ணுற மாதிரி சஸ்பென்ஷன் ஹார்ட்வேர்ஸ் தான் இந்த ஆர்எஸ் 457ல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் ஆர்எஸ் 457ஓட ரைட் கன்க்ளூஷன், இந்த பைக் வந்து டோட்டலாக ஒரு கனெக்டட் மோட்டர் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். இதோட காம்படிட்டர்ஸ் ஆனால் R3, MT03 அண்ட் Duke 390 இதெல்லாம் வந்து நான் ஓட்டியிருக்கேன். பட் இந்த மாதிரி ஒரு சீரியஸ் கனெக்ஷனை நான் பார்த்ததில்லை. நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கம்மிட்டடான ரைடிங் போஸ்டர் இஸ் குட் அண்ட் பெட்டர். பட் அந்த கனெக்ஷன் அது வந்து வேர்ட்ஸில் டிஸ்கிரைப் பண்ண முடியாது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு டெஸ்டே எடுத்து பாருங்கள், தென் யூ வில் ஃபீல். ஸோ இது வந்து இப்போ என்னோடய ஃபேவரட் மோட்டர் சைக்கிளாக இருக்குது, என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் நான் இந்த பைக்கை ஆட் பண்ணிட்டேன். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ரைடில் நெகட்டிவாக நான் ஃபீல் பண்ணது ரியர் பிரேக்ஸ் மட்டும்தான். அது வந்து நான் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் இட்ஸ் ஸ்லோ பட் ஃபைன். அது வந்து மேக்ஸிமம் ரியர் பிரேக்ஸை வந்து சப்போர்ட்டிங் கண்டிஷனுக்கும் சிட்டி கண்டிஷன் தான் யூஸ் பண்ணுவோம். அதை பேஸ் பண்ணி தான் கேலிபரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காண்டி ஃப்ரண்ட் பிரேக்ஸை சூப்பராக கேலிபரேட் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. அதே மாதிரி ஃபைனலாக இன்ஜின் பிரேக்கிங்கும் பார்த்துருவோம்.
ஏ டவுன் பண்றேன் சூப்பர் கிளட்ச் ஃபங்க்ஷன் சாக்சரிங் கூட நல்லா இருக்கு எஃபோர்ட்லெஸ்ஸா இருக்கு டோட்டலி எஃபோர்ட்லெஸ் இந்த பைக்கோட வைப்ரேஷன் லெவல வந்து நெகட்டிவா பாக்குறீங்களா அப்படி கேட்டிங்கனா மிச்ச காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த பைக்கோட வைப்ரேஷன் லெவல் இஸ் பெட்டர் அப்படி தான் சொல்லணும் மக்களே ஏப்ரல் ஆர்எஸ் 457 சிட்டிக்குள்ள ஹைவேஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத செக் பண்ணோம் ஒரு மைட்டி பேரலல் ட்வின் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பிகாஸ் ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் பெட்டராக இருக்குது ஸ்டெபிலிட்டி லெவலும் பெட்டராக இருக்குது 175 கிலோகிராம்னாலும் சிட்டிக்குள்ளேயும் சரி ஹைவேஸ்லையும் சரி மாட்ரேட்டாக ஓட்டுறது நல்லா இருக்குது பர்ஃபார்மன்ஸ் தான் மேட்ரு 47 horsepower 43 Nm டார்க்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது நான் அச்சீவ் பண்ண டாப் ஸ்பீடு வந்து 171 அச்சீவ் பண்ணேன் போனதே தெரில ஹேசில் ஃப்ரீயாக ஓட்ட முடிஞ்சு அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக க்ரூஸ் ஆச்சுன்னு சொல்லலாம் அபோவ் ஆர்பிஎம்ஸில் பயங்கர கேஷுவலாக க்ரூஸ் ஆகுது ஸோ அதனால் இது ஒரு மைட்டி மிஷின்னு தாராளமாக சொல்லலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தோம்னா 5,05,000 ஆண்டோன் மதுரை ப்ரைஸ் வருது இந்த பைக்குக்கு அந்த ப்ரைஸை தாராளமாக கொடுக்கலாம் பிகாஸ் காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ரைஸ் இந்த பைக்குக்கு ஒர்த்தாக இருக்கும் இதில் நிறைய யூனிக்கான விஷயங்களும் இருக்குது என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன் சொல்கிறேன் ஸோ டயரில் ஏர் ஃபில் பண்ணுற இந்த ஏர் நாசல் வந்து சூப்பர் பைக்ஸில் இருக்க மாதிரி ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் கியர் ஷிஃப்டிங் ராடு வந்து மேக்ஸிமம் நம்ம லோவர் போர்ஷனில் தான் பார்த்துருப்போம் இந்த பைக்கில் அப்பர் போர்ஷனில் அதை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அது பார்க்கவே ஒரு ஸ்போர்ட்டியர் ஃபீல் க்ரியேட் பண்ணுதுன்னு சொல்லலாம் இந்த கிளஸ்டரில் மேப் கனெக்ட் பண்ணி அப்படின்னா ரோடோட ஸ்பீட் லிமிட்டை கிளஸ்டர்லே காமிக்கும் அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு சர்வீஸ் ரோட்டில் போகணும் அப்படின்னா இத்தனை மீட்டரில் சர்வீஸ் ரோடு வருது ஒரு ரவுண்டான வருதுன்றதை அக்யூரட்டாக காமிக்கும்னு சொல்லலாம் இந்த பைக்கில் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டிய விஷயம் இப்போ நாங்கள் ரெயின் டைமில் ஓட்டிட்டு வந்தோம் சேரும் சகதியும் வந்து ரேடியேட்டர் ஃபுல்லாக இருக்குது ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே சகதியாக இருக்குது ஏபிஎஸ் யூனிட் எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த காம்போனன்ஸ் மேலே எல்லாமே சேர்ப்பட்டுருக்கு அதனால் இப்போ நீங்கள் ரெயின் டைமில் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா போயிட்டு வந்தோடனே கண்டிப்பாக உங்கள் பைக்கை க்ளீன் ஆர் வாஷ் பண்ணிடுங்க ஸோ ஃப்ரண்ட்டில் ஏன் சேர் அவ்வளோ தூரம் உள்ளே அடிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட் ஃபெண்டரில் எக்ஸ்டெண்டரில் சின்ன ஃபெண்டராக இருக்குது அதனால் டயரில் இருக்க சேர் சகதி எல்லாமே அப்படி டேரெக்டாக உள்ளே வந்துடுது ஸோ உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு ஃபெண்டர் எக்ஸ்டெண்டர் போட்டுக்கோங்க போட்டிங்கன்னா அது கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும் இருந்தாலும் ரெயின் டைமில் நீங்கள் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா போயிட்டு வந்தோடனே உங்கள் பைக்கை க்ளீன் ஆர் வாஷ் பண்ணிடுங்க அண்ட் ரெண்டாவது விஷயம் பின்னாடி இருக்க பிள்ளையன் வந்து மழை டைமில் ரொம்பவே பாதிக்கப்படுவார் பிகாஸ் டெயில் டேடி சின்னது டயர் பெருசு சேறு சகதி எல்லாத்தையும் அள்ளி மேலே போட்டுரும் ஸோ அதனால் அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் இந்த ரெண்டு விஷயங்கள் நான் பார்த்தேன் அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ இதான் ஓரளவு இந்த ஏப்ரல் ஆர்எஸ் 457 பற்றி உங்களோட கருத்துக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் இதோட நம்ம விலா வந்து க்ளோஸ் பண்ணுறோம் ஸோ இந்த ஆர்எஸ் 457 உங்களுக்கு வேறு எதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை இதை வச்சு வேறு ஏதாவது ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் அதை கண்டிப்பாக பண்ணுவோம் இதோட இந்த வீடியோ வந்து கட் பண்ணுறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நெக்ஸ்ட் உங்களை சந்திக்கிறேன் ஆன்டில் தென் பை பை